ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை டு வில்லேஜ் விலாகில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, கண்ட்ரி கிராப் ஹண்ட் அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து நாட்டு நண்டு வந்து பிடிக்க போகிறோம். அதாவது வந்து இந்த வயல் நண்டு சொல்லுவாங்க, நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அண்டு நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, அண்டு வில்லேஜில் இருக்க இந்த சென்னையில் இருக்கவங்களாம் வந்து பார்த்துருப்பாங்க, பட் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து எப்பவுமே பொங்கலுக்கு வந்து அதை பிடிச்சி சமைச்சி சாப்பிட்டா தான் வந்து ஒரு நாள் ஓழியும். அண்ட் அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கிராப் வந்து கேட்ச் பண்ண போகிறோம், நண்டு நாட்டு நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நாங்கள் எப்படி நண்டு பிடிக்கிறோன்றத பார்க்கலாம். நண்டு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக அந்த ஹேண்டில் பண்ணோம். நம்ம சத்தம் போட்டோம்னா அது உள்ளே ஓடிடும். இங்கே ஒரு பொந்தில் நண்டு இருக்காம தான் தெரியுது. இங்கே காட்டு, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், கேமரா காட்டுறேன். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அண்டு எங்களால் கேமராவால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா உள்ளே இருட்டாக இருக்கனால ஃப்ளாஷ் அடித்தாலும் தெரியல. ஸோ இதுக்குள்ளே நண்டு இருக்குது, நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன், மாட்டுச்சுனா நம்மளோட லக்கு, இல்லைனா அடுத்த பொந்துக்கு போயிடலாம். இதில் ஈரம் இல்லாதனால கை வந்து சரியாக விட முடியல. கொடுகு சம பெருசு, இதே போதும், கொடுகே போதும் உடம்புக்கு, அவ்வளோ பெருசாக இருக்கு. வரும், பொறுமையாக காத்திருக்கணும் நண்டுக்கு. நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு நண்டு பிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நண்டு பிடிச்சிட்டோம். இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடிச்ச நண்டு தான். ஏன்னா வந்து ரொம்ப இந்த சேர் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ரொம்ப கெட்டியாக இருந்தது, தண்ணி இல்லாத இடம் கொஞ்சம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் நண்டு கடிக்கிறதுக்கு கொடுக்கு எப்படி வச்சுட்டுருக்கா பாருங்க. கொஞ்சம் இது இது கடிச்சதுன்னு வச்சுக்கலாம், பயங்கரமாக வலிக்கும். பட் இது கடிக்காமல் நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக பிடிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நண்டை ஒன்றால் போட்டுப்போம். இதுக்குள்ளே வந்து ஒரு நண்டு ஓடுறதை பார்த்தோம், பட் ரொம்ப ஆழத்தில் இருக்கான், கொஞ்சம் டென்ஷன் ஏற்றுறான். ஆனால் இவனை பிடிக்காமல் விடக்கூடாது. இன்றைக்கி நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நல்லா ஆழத்தில் இருக்காங்க பாருங்க, என் கை எவ்வளோ தூரம் போயிருக்கு. நண்டு வந்து இந்த மாதிரி கையை விட்டு தான் பிடிக்க முடியும், குச்சி விட்டு கொஞ்சம் லாக் பண்ணலாம், பட்டு ஓடிடும் ஒரு சிலது. லைட்டாக கடிக்கிறான் வர உள்ள இவன், ஆனால் கடிச்சிட்டானா அவனை விடவே மாட்டானே. நான் ஆ பிடிச்சிட்டேன், வெளியே எடுக்க போகிறான் பாருங்க. ஓரளவுக்கு பெருசு தான், இங்கே பாருங்க. ஒன்றா உள்ள நம்மளுக்கு மேலே ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தது, செகண்ட் நண்டு மாட்டிக்கிச்சு. அண்டு இந்த நண்டோட வயிறு ஃபுல்லாக முட்டை பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. என்னடா வயிறு கொஞ்சம் உபணா மாதிரி இருக்கேன்னு பார்த்தா வயிறு ஃபுல்லாக நண்டோட முட்டை. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். இது வந்து போட்டுப்போம். நான் திருப்பி உக்காண்டேனாச்சு. ம், ஓட்டுறான் உள்ள பாத்தியா. என்ன கையில் போடுவான். நண்டுங்கள்லாம் வந்து பயங்கர உஷாராகிட்டு இருக்குதுங்க, ஏன்னா வலையை வந்து ரொம்ப ஆழமாக கட்டி வச்சுருக்குதுங்க. ஸோ நம்ம கையை வேற கொஞ்சம் கனமாக இருக்குமா, ஸோ கையை உள்ளே விட்டு பிடிக்கவும் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பிடிக்கும், பிடிக்கிறோம்.
அவன் பையன் ஒரு நண்டை கேட்ச் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். பார்ப்போம், பிடிச்சடா. முடியலாம் சொல்றா. ரெண்டா? ரெண்டு ரெண்டு இருக்கா? அம்மா வெட்டுதா? கடியுது பயங்கரமா. இங்கே பாருங்க, அதுங்களா எப்படி கடிச்சிட்டு இருக்குன்னு கடிச்சிட்டு என்னோட கொடுக்க போட்டு உடச்சிட்டு உள்ள போயிடுச்சு. பயங்கரமா வலிக்குது. அது வந்து பாருங்க, கொடுக்க மாட்டே தான் கிடச்சிது, பட் அதை விடக்கூடாது, பிடிக்கணும். பிரகாஷ் இப்படிதான் பிடிச்சிடாதா? எனக்கு கடிச்சிருச்சு, விடாதா. சூப்பரா சூப்பரா முடிச்சிட்டான். அந்த கடிச்ச நண்டை வந்து பிடிச்சாச்சு ஒரு வழியா. செம ஆழங்க ஆனால் உள்ள கொடுக்கலாம். ஊற்றி வாங்க, அடுத்த 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 நண்டுக்கு போவோம். கொஞ்சம் பெருசு தான். உன்ன கடையில் இங்கே பாருங்க, வயல் நண்டு இந்த இடத்து உள்ள போடும். அடுத்து அடுத்து இங்கே பாருங்களா, நண்டு எவ்வளோ குட்டியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதா? ஓடுது பாருங்க, என் விரலை விட எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க. அதாவது இது வந்து குட்டி போடுற சீசன் அவங்களே சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி நண்டெல்லாம் நம்ம சாப்பிட போகிறதுல சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்தேன். ரொம்ப குட்டி பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்க. இப்போ தான் பிறந்திருக்கு, அந்த சைஸில் இருக்குது. கொடுக்கலாம் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு குட்டியாக இருக்குது. ஸோ வந்து இது வந்து குட்டி போடுற சீசனாக நிறைய நண்டு, நிறைய நண்டு இல்லை, அந்த இந்த சீசனில் தான் நிறைய நண்டு குட்டி போட்டு போயிருக்குமா. ஸோ அதனால் வந்து இந்த நண்டு நண்டு பிடிக்கிற வேட்டை இதோட நிறுத்திக்கலான்றோம். எதுக்காகனா வந்து இப்போ குட்டி போட்டு நிறைய பெருக்குச்சுன்னா தான் நம்ம பொங்கலுக்கு வரும்போது வந்து நிறைய நண்டு பிடிக்க முடியும். ஸோ வந்து நம்ம ஒரு நாலு நண்டு இருக்குது, அண்ட் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பேருக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். ஏன்னா குட்டி போட்டு நிறைய குட்டி போடுற நண்டெல்லாம் நம்ம பிடிச்சி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நண்டு வந்து குட்டி குட்டி நண்டுலாம் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஊர் ஆளுங்க ரெண்டு பேர் போனாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வந்து இந்த டைமில் வந்து நண்டு வந்து முட்டை இட்டு கொஞ்சி புரிகிற சீசனு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நண்டு நண்டு வந்து ரொம்ப ஆழத்தில் இருக்கும். அதுக்கு அப்படியே கிடைச்சாலும் வந்து நண்டு வந்து வெளியே வராமல் இந்த டைமில், ஏன்னா முட்டை வந்து உள்ளே இட்டு கொஞ்சி பொறிச்சு பாதுகாப்பாக வச்சிருக்குமா. ஸோ அதனால் நண்டு மேக்ஸிமம் வெளியே வராமல். அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து இந்தமாரி குட்டி 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 போகிற நண்டுலாம் நம்ம பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுனால வந்து இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸ்டாப் பண்ணிக்கலாம்னா பிடிச்ச வரைக்கும் நாங்கள் சமைச்சி எப்படி இருக்குன்னு கண்டினியூ பண்ணுறோம். பட் பிடிக்கிறத வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இதனுடைய கண்டினியூஷன் நிறைய நண்டு பிடிக்கிற வீடியோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் இன்னும் ஒரு 4 to 5 months இருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு 4 months தான் பொங்கல். அந்த பொங்கல் டைம் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வருவோம். அப்போ வந்து இந்த வந்து நெல்லெலாம் வந்து அறுவடை பண்ணிவிட்டு புதுசாக வந்து விதைச்சிருப்பாங்க. அதில் வந்து நண்டு எக்கச்சக்க நண்டு இருக்கும். ஏன்னா வருஷம் நாங்கள் பொங்கல் மட்டும் தான் பிடிப்போம். அப்போலாம் எக்கச்சக்க நண்டு குண்டாக ஃபுல்லாக பிடிச்சிட்டு போவோம், ஒரு 50 நண்டு பிடிச்சிட்டு போவோம். ஸோ அது வந்து நாங்கள் அதை வந்து பெரிய வீடியோவாக எடுத்து நான் வந்து அப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு 4-5 நண்டு பிடிச்சிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி நம்ம வந்து மசாலா தடவி எண்ணெயில் பொறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது இருக்க நண்டு அந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. ஸோ இந்த மாதிரி புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம். நிறைய நண்டு பிடிச்சதுக்கப்புறம் அந்த நண்டை எப்படி சாப்பிடணுமோ, ப்ராப்பராக எப்படி செய்யணுமோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து பொங்கல் டைமில் போடுறோம். ஸோ நம்ம வீடியோ சேனல் பண்ணிங்க, கண்டினியூவாக வீடியோ வந்துட்டு இருக்கும். பொங்கல் டைமில் கண்டிப்பாக இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம போய்ட்டு அந்த சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்தால் தான் அதை வந்து நம்ம வறுத்து சாப்பிட முடியும். ஸோ இது தண்ணியில் போட்டிருக்கோம். நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க.
இந்த ரெண்டு கொடுக்கையும் வந்து லாக் பண்ணி விட்டுருங்க. அதனுடைய கொடுக்கலையே வந்து லாக் பண்ணி விட்டுட்டு வலுக்குது கொஞ்சம், நல்லா கொஞ்சம் இன்னும் லாக் பண்ணி விட்டுட்டு இந்த அடியில் இருக்கிற அந்த வயிறு பகுதி வந்து பிச்சு எடுத்துலாம். இது நம்மளுக்கு தேவையில்லாதது, ஸோ அதனால் வந்து தனியாக வச்சுருவோம். இந்த ஓடு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த ஓடு வந்து தனியாக வந்துடும், தெரியுதுங்களா? அந்த மாதிரி இது இது வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் இல்லை, யூஸ் இல்லைன்ற பாருங்க, அதை சாப்பிடக்கூடாது. ஸோ அதை வந்து எடுத்துடலாம். அண்டு இதில் இன்னும் தேவையில்லாத பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த செதில் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு மற்றதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து இதை மட்டும்தான் வந்து எண்ணெயில் போட்டு மசாலா தடவி எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி வந்து எல்லா நல்லா கிளியர் பண்ணி எடுத்துக்கோம். அண்ணா நாங்கள் வந்து சிக்கன் செய்யறதுக்காக வந்து மசாலா ரெடி பண்ணி வச்சோம். ஸோ நண்டு கல் நாலு நண்டு பிடிச்சி வந்தோம், நண்டு வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சு அதை வந்து நண்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலா எடுத்து வச்சோம். அந்த நண்டும் நம்ம வந்து வறுத்து சாப்பிட போகிறோம். ஸோ நண்டுக்கும் அந்த மசாலாவை நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். நண்டுலேயும் மசாலா போட்டுட்டு அதே வந்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். அந்த மசாலா வச்சோன்னா என்ன, அடுப்பு ரெடி பண்ணி கடாயை வைக்க வேண்டியதான். கடாயை வச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சதுக்கப்புறம் நண்டை வந்து அதில் வந்து போட்டு எடுக்கணும். பட்டு நான் வந்து கொஞ்சம் அவசரவாதி, ஏன்னா நாங்கள்லாம் கொஞ்சம் கோளாறு அப்படி தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட்டோம். நீங்களும் அதேமாதிரி போட்டுறாதிங்க, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து பொறுமையாக போடுங்க. போட்டதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா நண்டை வந்து நல்லா வறுத்து எடுங்க, நல்லா வேக விடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வந்து பொறிஞ்சு வேக வந்ததுக்கப்புறம் அதனுடைய கலர்லாம் வந்து மாறிடும். மாறினதுக்கப்புறமேட்டுக்கா அதை வந்து தனியாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே அழகா அதனுடைய காலை மட்டும் பிடிச்சி நம்ம அப்படியே நம்ம வாழையில் வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே எடுத்து தனித்தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்படியே இது வந்து எண்ணெய் என்னடா சூடுதா அப்படின்னு கேட்காதீங்க, ஏன்னா வந்து இது நம்ம காலை பிடிச்சி தூக்கும்போது நமக்கு சூடு தெரியல. ஸோ அதனால் வந்து நான் கையில் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து கரண்டிலே எடுங்க, நான் எடுக்கிற மாதிரிலாம் கோளாறுத்தனமும் கை விட்டுறாதிங்க. அண்ட் இதை போய் நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அந்த நண்டு வந்து நல்லா மசாலா தடவி எண்ணெயில் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நண்டோட கொடுக்கு இதை வச்சு தான் எனக்கு கடிச்சிது, இப்போ நான் கடிக்கிறேன். அதை கடிக்கவே முடியல, செம்ம சூடு. கொஞ்சம் பொறுமையாக சாப்பிடும். இங்கே பாருங்க, நண்டு இந்த நாட்டு நண்டில் இவ்வளோ தான் செதை இருக்கும், சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நார்மலான நண்டு மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு, அதான் நம்ம இந்த கடல் நண்டு மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. இதுக்குள்ளெல்லாம் எப்படியும் மசாலா போகாது, பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியலங்க. பட் என்ன கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது சைஸு, அவ்வளோதான். இந்த மாதிரி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி அந்த நீங்களும் இந்த மாதிரி ஊருக்குலாம் வந்தீங்கன்னா நண்டு பிடிச்சி இந்த மாதிரி மசாலா பிடிச்சோ இல்லை அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து எப்படி இது ரசம் எப்படி வைக்கலாம், நண்டு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போடுறோம். இப்போ அடுத்த வீடியோனா இதுக்கு அடுத்த வீடியோ இல்லை, அந்த அந்த பொங்கல் டைமில் வர வீடியோவில். ஸோ கண்டிப்பாக அப்போ வந்து நாங்கள் வந்து நண்டு நிறைய பிடிச்சி எப்படி செய்யணும் அப்படின்றத போடுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.